வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஹைடெக் அகாடமிக்காக நான் உங்கள் இசைக்கி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா தமிழ். ஸோ நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுதான் நமக்கு அப்கமிங் கால் ஃபார் அதுதான் நமக்கு வரப்போகுது. ஸோ குரூப் ஃபோரில் நமக்கு அதிகமான கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸ் அப்போ நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து லாங்குவேஜ் தமிழ்லேருந்து. ஸோ நமக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு 100 கொஷின் நமக்கு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸில் இருந்து ஒரு 75 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் மேக்ஸ்லேருந்து ஒரு 25 கொஷின் நமக்கு கேட்குறாங்க. ஸோ அப்போது இதில் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 50% பங்களிப்பு, பாதிக்கு மேற்பட்ட பங்களிப்பு எதுதான் அப்படின்னா தமிழ் தான். ஸோ பாதிக்கு மேற்பட்ட பங்களிப்பு தமிழ் தான். இது தமிழில் நம்ம எடுக்கிற மார்க்கு 95+ நம்ம எப்பவும் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஸோ அப்போ 95+ கொஸ்டின் நம்மளால் எப்படி போட முடியும், தமிழில் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், டீன் அதாவது ஓல்டு புக் படிக்கணுமா, நியூ புக் படிக்கணுமா, புக்கில் இல்லாத கண்டென்ட்டை நம்ம எங்கே தேடி படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி பல குழப்பங்கள் நமக்கு இருக்கும் சரிங்களா. ஏன்னா ஸோ தமிழ் மேஜரான சப்ஜெக்ட். ஸோ இதில் வாங்குற ஸ்கோர் தான் நம்ம போஸ்டிங் வாங்குறோமா இல்லையா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடியது இதில் வாங்கக்கூடிய மார்க் சரிங்களா. ஸோ அப்போ இந்த தமிழில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், டிஎன்பிஎஸ்சி மொழி பாடங்களில் எப்படி படிக்கணும், டிஎன்பிஎஸ்சி மொழி பாடங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ரொம்ப மாணவர்களுக்கு அதிகமான குழப்பம் வரும். என்ன குழப்பம் அப்படின்னு பார்த்தா, புது புக்கை படிக்கிறதா பழைய புக்கை படிக்கிறதா. ஸோ இது எதில் எது வந்து புது புக்கு எது வந்து பழைய புக்கு. ஸோ புக்கில் இல்லாத கண்டென்ட்டை நம்ம எங்கே படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்கள் வரும் சரிங்களா. ஸோ சிலவங்க புது புக்கை மட்டும் படிப்பாங்க, சிலவங்க பழைய புக்கை மட்டும் படிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் வரும். ஸோ தமிழை பொறுத்தவரை புது புக்கு பழைய புக்கு அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, 2019 அது வந்து பார்த்தீங்கன்னா 2019 முன்னால் ஸ்கூல் புக்கை பொறுத்தவரை, ஸோ 2019 முன்னால் உள்ள எடிஷன் வந்து நம்ம ஓல்டு புக்கு நம்ம சொல்கிறோம் ஓகேவா, ஓல்டு புக்கு. ஸோ 2019 அப்புறம் உள்ள புக்ஸ் ஃபுல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், நியூ புக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தமிழ் சரிங்களா. அப்போது இந்த நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு கேட்ட கேள்விகள்லங்க. ஸோ நமக்கு இப்போ லாஸ்ட்டாக இப்போ நம்ம இது பார்க்குறது 2022 குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பருடைய அனலைஸ் தான். 2022 நடந்த குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பருடைய அனலைஸ். ஸோ அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பழைய புக்லேயும் கேள்விகள் கேட்டிருக்காங்க, புது புக்லேயும் கேள்விகள் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ பழைய புக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா 6th பாருங்கள், 6th தமிழில் புது புக்கில் 6th 12th வரைக்கும் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் எவ்வளோ எவ்வளோ கொஷின் கேட்டாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 6th தமிழில் நியூ புக்கில் ஒரு 8 கொஷின் கேட்டிருக்காங்க, ஓல்டு புக்கில் ஒரு 2 கொஷின் கேட்டிருக்காங்க சரியா. ஸோ நியூ புக்கில் ஒரு 8 கொஷின், ஓல்டு புக்கில் 2 கொஷின், ஆக மொத்தம் ஒரு 10 கொஷின் கேட்டிருக்காங்க 6th தமிழில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா 7th தமிழ். 7th தமிழ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா 7th நியூ புக்கில் ஒரு 6 கொஸ்டினும், ஓல்டு புக்கில் ஒரு கொஸ்டினும், மொத்தம் 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 8th தமிழ் நம்ம எடுத்தோம்னா 8th ஸோ புதிய புத்தகத்தில் நியூ புக்கில் ஒரு 9 கொஸ்டினும், பழைய புத்தகத்தில் ஓல்டு புக்கில் ஒரு கொஸ்டினும், ஆக மொத்தம் 10 கொஸ்டின் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 9th தமிழ். ஸோ 9th தமிழ் நம்ம எடுத்தோம்னா 9th புது நியூ புக்கில் ஒரு 15 கொஸ்டினும், ஓல்டு புக்கில் ஒரு 7 கொஸ்டினும் என்ன பண்ணியிருக்காங்க, சாரி 9th நியூவில் ஒரு 15, ஓல்டில் ஒரு 14 கேட்டிருக்காங்க, ஆக மொத்தம் ஒரு 19 கொஸ்டின் கேட்டிருக்காங்க 9th. அடுத்து நெக்ஸ்ட் 10th நியூ புக்கில் ஒரு 15 கொஸ்டின், ஓல்டு புக்கில் ஒரு 7 கொஸ்டின், 10th நியூவில் ஒரு 15, 10th ஓல்டு புக்கில் ஒரு 7 கொஸ்டின், ஆக மொத்தம் 22 கொஸ்டின் கேட்டிருக்காங்க 10th. அதுக்கப்புறம் 11th நியூ புக்கில் ஒரு 4 கொஸ்டின், 11th ஓல்டு கேட்கல ஓகேவா, அப்போ நியூவில் மட்டும் ஒரு 4 கொஸ்டின். 12th பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்வி நியூவில், ஓல்டில் கேள்வி இல்லை. ஆக மொத்தம் 73 கேள்விகள் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள தமிழ் புத்தகங்கள்லேருந்து மொத்தம் 73 கேள்வி கேட்டிருக்காங்க சரியா. அப்போ நம்ம நியூ புக்கு மட்டும் படித்தா போதுமானதா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. ஸோ நியூ புக்கும் நம்ம படிக்கணும். நியூ புக்கில் இருந்து நமக்கு எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்கன்னா டோட்டலாக ஒரு 58 கொஷின்
நியூ புக்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஓல்டு புக்லேருந்து ஒரு 15 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம நியூ புக்கும் படிக்கணும், ஓல்டு புக்கும் படிக்கணும், ரெண்டும் படித்தா மட்டும்தான் நம்மளால் முழு மதிப்பெண்கள் பெற முடியும். அப்போ நியூ புக்கில் 2019 அப்புறம் உள்ள நியூ புக்கு சார், அப்போ இன்னொரு டவுட் நமக்கு வருது. என்ன டவுட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சார், 11th 12th ஓல்டு புக்கு படிக்க வேண்டாம், நமக்கு பார்த்தாலே தெரியும். 2022 க்வெஸ்சன் பேப்பர் அனலைஸ் தான் இது. ஸோ 2022 பாருங்க, ஸோ 2022 தமிழில் கேட்ட கேள்விகளில், ஸோ பழைய புத்தகத்தில் நமக்கு என்னவே இல்லை, கேள்விகளே இல்லை. ஆனால் புது புத்தகத்திலையும் 11th ஒரு 4 தான் கேட்டிருக்கான். ஸோ 12th ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் கேட்டிருக்கான். அப்போ 11th 12th சேர்த்து பெரும்பாலும் மொத்தமாக கேட்டது ஒரு 5 க்வெஸ்சன் தான் கேட்டிருக்கான். சரியா, 5 க்வெஸ்சன் நம்ம கேட்டிருக்கான், ரொம்பலாம் கேட்கல, ஒரு 5 தான், ஒரு 5 க்வெஸ்சன் தான் மொத்தமாகவே கேட்டிருக்கான். அப்போது இந்த 5 கேள்வி அதிகமாக செய்யுள் பகுதியிலேருந்தே கேட்டு போயிட்டான், உடனடியெல்லாம் ரொம்ப ஆழமாக அவன் இறங்கலை. அப்போ நம்ம ஓல்டு புக்கு படிக்க தேவையில்லை, ஏன்னா தமிழை பொறுத்தல இது வந்து 10th level தான். ஸோ அதனால் 11th 12th ஒரு 5 கேள்வி போயிருக்கான், பட் 5 கேள்வி நம்ம படிச்சு தான் அவனுக்கு வழி கிடையாது. ஸோ அப்போ நம்ம வந்து ஓல்டு புக் நியூ புக், இப்போ நமக்கு டவுட் வரும் சார், ஓல்டு புக்குனா என்னோட கலெக்ஷன் இல்லை, மார்க்கெட்டில் கிடைக்க மாட்டேதுன்னா என்ன பண்ணுறதுன்னு நம்ம டவுட் வரும். ஸோ ஓல்டு புக்கு ஃபுல்லாக அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி ஆப் இருக்குது. ஸோ பிளே ஸ்டோரில் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம அகாடமி ஆப்பு பிளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ பிளே ஸ்டோரில் நம்ம அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஸ்கூல் புக்குன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். அந்த ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு புக்கு நமக்கு இருக்குது, நியூ புக்கு நமக்கு இருக்குது. ஸோ அப்போ ஓல்டு புக் அப்புறம் நியூ புக் ரெண்டுமே நம்ம அகாடமி ஆப்பில் இருக்குது, நீங்கள் அதிலேயே படிச்சுக்கலாம். புக்கை தேடி மார்க்கெட்டில் அலைய வேண்டாம், ஓகேவா? ஓல்டு புக்கு அதிலே இருக்குது. 6th 12th வரைக்கும் எல்லா தமிழ் ஓல்டு புக்கும் இருக்குது, எல்லா தமிழ் நியூ புக்கும் இருக்குது. சரி சார், ஸோ ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக படித்து முடித்தாலே போதுமா, நம்ம தமிழில் ஃபுல் ஸ்கோர் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால், ஸோ அது கொஞ்சம் கஷ்டம்தான், ஃபுல் ஸ்கோர் வாங்க முடியாது. டோட்டல் நம்ம 73 க்வெஸ்சன் நம்ம புக்கில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரிமைனிங் கேட்ட க்வெஸ்சன்ஸ், ஸோ நமக்கு ரிமைனிங் வந்து பார்த்தா ஒரு 27 கேள்விகள் நமக்கு எங்க இருந்து வருது, கொஞ்சம் வெளியில போவாங்க, கொஞ்சம் வெளியில போவாங்க மீன்ஸ் நம்ம இலக்கணம் இதெல்லாம் மனுஷனும் படிக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரிமைனிங் உள்ள 27 கேள்வி. ஸோ அந்த 27 கேள்வி நம்ம ஸ்கூல் புக் இது எதுலாம் கேட்டிருக்காங்கன்னா, இது ஃபுல்லாமே இலக்கணம் பாட்டில் உள்ள கேள்விங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லாமே ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த 73 க்வெஸ்சனுமே ஸ்கூல் புக்கில் பாட் நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள உரைநடை செய்யுள், ஸோ இதில் உள்ள கேள்விகள் தான் இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே அதில் உள்ளது தான், ஓகேவா? உரைநடை எல்லாமே. ஸோ அப்போ இப்போ நம்ம பார்த்தோம்னா பாருங்கள், இந்த வாக்கிய எவ்வகை வாக்கியம் என கண்டறி, அதில் வந்து ஒரு 3 கேள்வி. இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 Group 4 க்வெஸ்சன் பேப்பருடைய அனலைஸ், எவ்வகை வாக்கியம் என கண்டறி ஒரு 3 கேள்வி, மூனையிலேருந்து ஒரு 2 கேள்வி, வேர் சொல்லேருந்து ஒரு 3, பிரித்தெழுதுக எதிர் சொல்லேருந்து ஒரு 3, விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடு ஒரு 2, பழமொழி ஒரு 2, ஸோ அதர்ஸ் மற்ற இலக்கணம்லாம் ஒரு 13. ஆக மொத்தம் ஒரு 27 க்வெஸ்சன் கிராமர் பார்ட் பியூராக இலக்கணம். அப்போது செய்யுள் உரைநடை இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 73 கேள்வியும், ஒரு இலக்கணத்தை வந்து ஒரு 27 கேள்வியும் கேட்குறாங்க. ஸோ அப்போது இதில் இந்த டாபிக் ஃபுல்லாக நம்ம படிக்கிறதுக்கு சிலபஸ் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ நம்ம தமிழை ஸ்கூல் புக் வாய்ஸாகவும் ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ளஸ் சிலபஸ் வாய்ஸாகவும் நம்ம அப்ரோச் பண்ணி படிக்கணும். ஸோ வெறுமனையாக நம்ம தமிழை பொறுத்தவரை நான் 6th 12th வரைக்கும் மட்டும் படித்தா நம்ம 95+ போட முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். ஸோ 6th 12th வரைக்கும் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில கேள்விகள் வெளியில் போகும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இப்போ நம்ம TNPSC தமிழ் சிலபஸ் தான் இது நமக்கு தெரியும். தமிழ் சிலபஸை பொறுத்தவரை TNPSC நமக்கு என்ன பண்ணுறாங்க, தமிழ் மொத்தம் ஒரு 3 பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பாட்டியில் இலக்கணம் மட்டும் இருக்கும், பாட்டியில் இலக்கணம் கிட்டத்தட்ட ஒரு 21 டாபிக் இருக்குது பாட்டியில். அதே போல் பாட் பீலுங்கிறது இலக்கியம், இலக்கியத்தில் ஒரு 10 டாபிக். அடுத்து பாட்ஸியில் தமிழ் அறிஞர் தமிழ் தொண்டு, ஸோ இதில் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 டாபிக் நமக்கு இருக்குது, ஒரு 21 டாபிக் இருக்குது. அப்போ பார்ட் பியில் ஒரு 21 டாபிக்கு, ஸோ சாரி பார்ட் சியில் ஒரு 21 டாபிக்கு, பார்ட் பியில் ஒரு 10 டாபிக்கு. ஸோ அப்புறம் பார்ட் ஏல ஒரு 21 டாபிக் நமக்கு இருக்குது. ஸோ அப்போ இந்த டாப்பிக்கில் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துட்டோம்னா இலக்கணம் அப்படின்னு எடுத்துட்டோம், இலக்கணம் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 21 டாப்பிக்கு, ஸோ நமக்கு இலக்கணத்தில் இருக்குது.
இதில் எல்லாமே பாட்டியலில் உள்ள எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுதான்னு கேட்டால் இல்லை. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்கலாம், ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர். ஸோ அது மட்டும் இல்லாமல் தொடரும் தொடர்பறிதல் இத்தொடராக குறிக்கப்படும் சான்றோர்கள் அவர்களுக்கான அலைமொழியால் அழைக்கப்படும் நூல்கள். ஸோ இது நமக்கு வந்து சின்ன டிஎன்பிஎஸ்சியில் கேள்வி கேட்கலாம், என்னென்னா இந்த சான்றோர்கள் அழைக்கப்படும் நூல்கள், அடைமொழி அழைக்கப்படும் நூல்கள், புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர். ஸோ அப்போ இந்த சாப்டர் நம்ம புக்கில் செய்யுள் பகுதியில் உள்ள ஆசிரியர்கள் மட்டும் படிச்சிருப்போம், செய்யுள் பகுதியில் விட இது எக்ஸ்ட்ரா உள்ள ஆசிரியர்கள் நம்மளால் படிக்க முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா இலக்கணங்களுமே நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் கவர் ஆகிருக்காது. ஸோ அப்போ எல்லா இலக்கணமும் பள்ளி பாட புத்தகத்தில் கவர் ஆகிருக்காது. ஸோ அப்போ அந்த இலக்கணங்களை நம்ம எப்படி கவர் பண்ணுறது? ஸோ அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இலக்கணங்களை இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஹைடெக் அகாடமியில் ஸோ நம்ம பார்ட்டியை மட்டும் பார்ட்டி ஏக்கு ஒரு புக் ஒரு புக்கு நம்ம கொடுத்துருக்கோம், பார்ட்டி சரிங்களா, பார்ட்டியேக்கு ஒரு புக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா இந்த டிஎன்பி சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம அகாடமியில் பார்ட்டி ஏல பொதுத்தமிழ் பகுதி ஆல ஸோ இலக்கணத்தை மட்டும் ஃபுல்லாக சிலபஸ் வாய்ஸ் எல்லா தலைப்பும் இருக்கு. சிலபஸ் வாய்ஸ் எல்லா தலைப்பும் இருக்குது. எக்ஸாம்பிள் பாருங்க, இலக்கணம் ஒரு அறிமுகம், எல்லா இலக்கணத்தினுடைய அறிமுகத்தை அதில் கொடுத்துருப்போம். ஓகே, அடுத்து நம்ம எங்கே படித்தோம் அப்படின்னா, பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர், தொடரால் குறிக்கப்படும் சான்றோர், அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர். ஸோ நம்ம சிலபஸ் கவர் ஆகுது. பட் இந்த டாப்பிக்கு நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு கேட்டால் ஸ்கூல் புக்கில் இந்த டாபிக் நமக்கு இல்லை. ஸோ அப்போ இந்த டாப்பிக்கை ஸோ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதை எக்ஸ்ட்ரா வெளியே போய் படிக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்கள், எல்லா இலக்கணங்களும் பாருங்கள், பிரித்ததுக எதிர் சொல் தேர்ந்தெடுத்துங்க, பொருந்தா சொல்லை கண்ணடி, சந்திப்பிழையை நீக்குதல், ஒருமை பண்பை நீக்குதல், மரபு பிழைகள், வலுவு சொற்களை நீக்குதல், பிறமொழி சொற்களை நீக்குதல், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல், ஒளி வேறுபாடு வந்து சரியான பொருளை தேர்வு செய்க, ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள், ஸோ அதுக்கப்புறம் வேர் சொல்லை தேர்வு செய்க, அதே போல் பார்த்தீங்கன்னா வினையாளனையும் பெயர், தொழிற்பெயரை உருவாக்குதல், வினை அச்சம், வினைமுற்று, அதுக்கப்புறம் அகர வரிசை, சொற்களை ஒழுங்குபடி சொற்றடாக்குதல், பெயர் சொல்லின் வகையறிதல், இலக்கண குறிப்பறிதல். ஸோ இந்த மாதிரி நம்ம சிலபஸில் உள்ள எல்லா டாப்பிக்கும், சிலபஸில் உள்ள எல்லா 21 டாபிக் நம்ம பார்த்தோம், மொத்தம் 22 டாப்பிக்கா, எக்ஸ்ட்ரா ஒரு டாபிக் போட்டு 22 டாபிக் நம்ம பார்த்தே ஹைடெக் அகாடமியில் நம்ம தமிழுக்கு பார்த்தியே பொதுத்தமிழுக்கு பகுதியாக இலக்கணத்துக்கு ஒரு புக்கு போட்டுருங்க, இலக்கணத்துக்கு ஒரு புத்தகம். ஸோ வந்து பார்த்தோம்னா இந்த புத்தகத்தில் டீட்டெயிலாக இருக்கும் பாருங்கள், எல் ஒரு டாபிக் எடுத்தோம்னு வச்சிங்களேன் ஃபுல் டீட்டெயில். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இலக்கணம் ஒரு அறிமுகம், ஸோ இதில் நம்ம காமிக்கிறோம் பாருங்கள் பிடிஎஃப் பார்ட்டி புக்குக்குள்ளே. ஸோ இருக்கக்கூடிய கண்டென்ட்டு தான் இந்த பேஜு. ஸோ என்னென்ன கண்டென்ட்டு இருக்குங்கிறது தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இலக்கணத்தில் பாருங்கள், ஜஸ்ட் நான் காமிக்கிறேன் ஒரு 2-3 பேஜு. ஸோ இலக்கணம் அப்படின்னா என்ன சரிங்களா, அதனுடைய ஒரு விளக்கத்தை ஃபுல்லாக டீட்டெயிலாக இருக்கும். எந்த டாபிக் எடுத்தாலும் சரி, இலக்கணம் ஒரு அறிமுகம்னா இதுதான் பாருங்க. ஸோ ஃபுல்லாக இதில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எழுத்துக்களை பற்றி, மெய் எழுத்துக்களை பற்றி, மாத்திரையை பற்றி, மாத்திரைய அளவு பற்றி, அப்புறம் தமிழில் மொத்தம் எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது, ஸோ எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் டீட்டெயிலாக, முதல் எழுத்துனா என்ன, உயிர் எழுத்துனா என்ன, ஸோ மெய் எழுத்துனா என்ன, அது டீட்டெயிலாக குறிச்சிருக்காங்க பாருங்கள். அடுத்து சுற்றெழுத்துனா என்ன, வினா எழுத்துனா என்ன, இன எழுத்துனா என்ன, உயிர் இன எழுத்துக்கள் என்ன, சார்பு எழுத்துக்கள்னா என்ன, இந்த மாதிரி இலக்கணம் ஒரு அறிமுகத்தில் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக இருக்குங்க சரியா. ஸோ தொகுத்து டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருக்கோம், இதில் இலக்கணத்தை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஸோ இலக்கணத்தோட பேஸ் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக நம்ம இதில் வந்துடும், இலக்கணம் ஃபுல்லாக பேஸ் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக நம்ம செஞ்சிடும் இதில் வந்துடும். ஸோ இதுதான் நமக்கு பார்ட்டே இலக்கணத்துக்கான சாப்டர். ஓகே, இந்த புக்கை ஸோ இந்த புக்கு வந்து இலக்கணத்துக்கான புக்கு நம்ம அகாடமியில் போட்டிருக்கோம். ஸ்கூல் புக்கில் இல்லாத எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டு நம்ம இந்த பார்ட்டிய புத்தகத்தில் நினச்சிட்டு நமக்கு இருக்குது சரியா. ஸ்கூல் புக்கில் இல்லாத எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டு இந்த பார்ட்டிய நம்ம இலக்கண புத்தகத்தில் இருக்குது. அப்போ இலக்கணத்தில் முது மதிப்பெண்கள் நம்ம வாங்கணுமா, அப்போ இந்த புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் அமைச்சிடலாம், வாங்கிடலாம். ஸோ அப்போ பார்ட்டியில் முழு மதிப்பெண்கள் எப்படி வாங்குறதுன்னு நம்ம செஞ்சிட்டோம் பார்த்துட்டோம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்ட் பி. ஸோ பகுதி பகுதி ஆனவனால ஸோ பார்ட் பியில் நம்ம என்ன எதை என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தா இலக்கியங்க. பகுதி பி என்பது இலக்கியம். ஸோ இலக்கியம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் வச்சுங்களேன், இலக்கியம். ஸோ இலக்கியம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இந்த சாப்டரில் பாருங்கள், இலக்கியத்தில் மொத்தமாக நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸில் டோட்டலாக ஒரு 10 டாபிக் நமக்கு இலக்கியத்தில் இருக்குது. ஸோ இந்த 10 டாப்பிக்கில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் டாப்பிக்கு திருக்குறள் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், தொடரை நிரப்புதல், 25 அதிகாரம், இது ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்து ரெண்டாவது சாப்டர் பாருங்கள். இதில் இதை ரெண்டாவது சாப்டர் அறநூற்கள். அறநூற்கள் எதெல்லாம், நாலடியா, நான்மணிக்கடிகை, பழமொழி 400, அப்புறம் முதுமொழி காஞ்சி, திருக்கடுகம், இன்னா 40, இனிய 40, சிறுபஞ்சம் மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள், 11 பிற செய்திகள், இது செகண்ட் சாப்டர். ஓகேவா? அடுத்து தேர்ட் சாப்டர் என்ன அப்படின்னா கம்ப ராமாயணம், ராவண காவியம் தொடர்பான செய்திகள், பாவகைகள், சிறந்த தொடர்கள் இது தேர்ட். அடுத்து ஃபோர்த் ஒன் புறநானூறு, அகநானூறு, நற்றினை, குறுந்தொகை, 500, கலித்தொகை தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், அடிவரையறை, 8 தொகை, 10 பாடநூல்களில் பிற செய்திகள். ஸோ இது 4வது சாப்டர். அடுத்து 5வது சாப்டர் பாருங்க, சிலப்பதிகாரம், மணிமேகல் தொடர்பான செய்திகளும் மேற்கோள்களும், சிறந்த தொடர்கள், உட்பிரிவுகள் மற்றும் 50 ஐந்திருங்காப்பியங்கள் தொடர்பான செய்திகள். ஸோ அப்போ இதுல நம்ம பாத்தீங்கன்னா 50ருங்காப்பியங்கள் 5ருங்காப்பியங்கள் தொடர்பான எல்லா சிலும் பள்ளி பாடப்புத்தில நமக்கு கவர் ஆயிருக்காது. அது மட்டும் இல்லாம அறநூற்கள்ல எல்லா நூல்களும் நமக்கு பள்ளி பாடப்புத்தில கவர் ஆயிருக்காது. ஸோ அப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் இருப்பாங்க, பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவிழாடர் புராணம், தேம்பாவணி, சீரா புராணம் தொடர்பான செய்திகள். அதே போல் சிற்றிலக்கியங்கள், திருக்குற்றால குறவஞ்சி, கலிங்கத்திப்பரணி, முத்தொள்ளாயிரம், தமிழ்விடுத்தோது, நந்திக்கலமகம், முக்குடல் பல்லு, காவடி செந்து, முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், ராஜராஜ சோழன் உலா, சமுத தொடர்பான செய்திகள், மனன்மொழியும், பாந்தாளி சபதத்தை பற்றி, குயில் பாட்டு பற்றி, ரெட்டர மொழிதலை பற்றி. ஸோ அதே போல் நாட்டுப்புற பாடல்களில் சித்தர் பாடல் தொடர்பான, சித்தர் பாடல் தொடர்பானது, சமய முன்னோடிகளில் அப்பர், திருநா சம்பந்தர், மாணிக்க வாசகர், திருமூலர், குலசேகர ஆழ்வார், ஆண்டாள், சித்திலை சாத்தனார், எஸ்டி கிருஷ்ணாண்டி பிள்ளை, கிருஷ்ண பிள்ளை, அவர் உமர் புலவர் தொடர்பான செய்தி. ஸோ இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் பாட்டில உள்ள இலக்கியங்கள் ஃபுல்லாக ஸ்கூல் புக்கில் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஸோ ஒரு சில இலக்கியங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கும், ஒரு சில இலக்கியங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்காது. ஸோ அப்போ நம்ம முழு மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ பார்ட் வீல எல்லா டாபிக்கினுள்ள ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ் டிகிரி லெவல் வரைக்கும் நம்ம தொகுத்து போட்டிருக்கோம் நம்ம ஹைடெக் அகாடமியில் ஒரு புக்கு. ஸோ அந்த புக்கோட பேர் தான் பார்ட் பி. ஸோ பார்ட் பி என்ன அப்படின்னா இலக்கியத்திற்காக ஒரு புக்கு, தனியாக ஒரு புக்கு போட்டிருக்காங்க. ஸோ பார்ட் பி என்ன அப்படின்னா இலக்கியம் பாருங்க, இலக்கணம் நம்ம பார்த்தோம், ஸோ என்னென்ன இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். அதே போல் பார்ட் பியில் இலக்கியத்துக்கு ஒரு புக்கு, தனியாக ஒரு புக்கு, இலக்கியத்தில் A to Z எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். அப்போ பார்த்தோம்னா பாருங்க, ஸோ பொதுத்தமிழில் இலக்கியத்தை கவர் பண்ணுற மாதிரி ஒரு புக்கு நம்ம ஹைடெக் அகாடமியில் போட்டிருக்கோம், இதுதான் அந்த புக்கு. ஸோ இந்த புக்கோடைய சாம்பிள் காப்பி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த புக்குக்குள்ளே. ஸோ என்னென்ன கண்டென்ட் இருக்குது, ஸோ நீங்கள் இந்த புக்கை வந்து பார்க்க போகிறீங்க ஃபுல்லாக ஒரு PDF பார்க்கலாம் சாம்பிள் காப்பி. ஸோ பொதுத்தமிழ் பார்ட் பி பகுதி பார்ட் பியில் இலக்கியம்னு ஒரு சாப்டர். ஸோ இந்த இலக்கியத்தை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம சிலபஸில் TNB சிலபஸ் நம்ம தமிழ் சிலபஸ் இப்போ தான் நம்ம பார்த்தோம். அந்த தமிழ் சிலபஸில் மொத்தம் ஒரு 10 சாப்டர் இருந்துச்சா, இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு 10 சாப்டர் இருந்துச்சா, அந்த 10 சாப்டர் அப்படியே நமக்கு இதில் இருக்குங்க, 10 சாப்டர் அப்படியே நமக்கு இருக்குது. ஸோ பாருங்கள் நம்ம பார்த்தோம்ல சரிங்களா, நம்ம பார்த்தோமா என்ன அப்படின்னா பார்ட் பியில் இந்த திருக்குறள் தொடர்பான செய்திகள் மற்றும் மேற்கோள்களை நிரப்புதல், அதுக்கப்புறம் அறநூற்கள். ஸோ அறநூற்களில் நாலடியா, நான்மணிக்கடிகை, பழமொழி, 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடுக்கம், இன்னா 40, சிறுபஞ்சம் மூலம், இது தொடர்பான செய்திகள். அடுத்து கம்ப ராமாயணம், ஸோ கம்ப ராமாயணம் ராவணக்காவின் தொடர்பான செய்திகள், அப்புறம் புறநானூறு பற்றின செய்திகள், இது நம்ம சிலபஸில் உள்ள டாப்பிக்கு அப்படியே தொகுத்து நம்ம புக்காக கொடுத்துருக்கோம். அப்படியே தொகுத்து நம்ம ஹைடெக் அகாடமியில் புக்காக போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ அப்போ பல பதிவில் டீட்டெயிலாக இருக்கும், நீங்கள் வேறு எங்கேயுமே அணைய தேவையில்லை, டீட்டெயிலாக இருக்கும் பாருங்கள். 11 கீழ்கணக்கு நூல்களா, ஸோ 11 கீழ்கிழக்கு நூல்கள் எல்லா நூலும் யா 11 கீழ்கணக்கில் 18 நூல் டீட்டெயிலாக இருக்கும், அது அறநூலா, அகநூலா, புறநூலா. ஸோ அந்த டீட்டெயில், அது மட்டும் இல்லாமல் இந்த 11 கீழ்கணக்கு நூல்களுடைய சிறப்புகள், சிறப்புகள் மீன்ஸ் பாருங்கள்
பதினெண் கிழக்கிழக்கு நூல்களில் இதெல்லாம் கேட்ட கேள்வி தமிழில். பதினெண் கிழக்கிழக்கில் அடிவரையை குறைவாக உள்ளது. ஸோ அப்புறம் பதினெண் கிழக்கு நூல்களில் காலம் என்ன காலம் சரிங்களா, இந்த மாதிரி கேள்வி. இல்லை பதினெண் கிழக்கிழக்குள்ள ஒரே புறநூல் எது. ஸோ இதெல்லாம் நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் கவர் ஆகிருக்காது, பட் இதெல்லாம் கொஷின் ஏரியா. ஸோ அப்போ தமிழில் நம்ம கண்டிப்பாக 95+ போடணுமா, நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெஃபர் பண்ணணும். அந்த எக்ஸ்ட்ரா ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியில் பார்ட் ஏ பி அண்ட் சி மூணு புத்தகம் நம்ம வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக ஃபுல்லாக மார்க் வாங்கிடலாம். ஸோ அப்போ இதில் வந்து பாருங்க டீட்டெயிலாக இருக்குது ஒவ்வொரு டாப்பிக்குமே. எக்ஸாம்பிள் நாலடியாக எடுத்துட்டோம்னா நாடியாரை பத்தி டீட்டெயிலா புக் பாருங்க, நாடியாரை பத்தி டீட்டெயிலா இருக்கும். ஸோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா நான்மணிக்கடிகையா ஆசிரியர் பாருங்க, நான்மணிக்கடிகையில ஆசிரியர் அவர் எந்த ஊர்ல பிறந்தாரு, அவருடைய இயற்பெயர் என்ன, அந்த நான்மணிக்கடிகை எத்தனை பாடல்கள் இருக்கு, எந்த நூற்றாண்டு, எந்த சமயம், என்ன பாவகை, எவ்வளோ பாட்டு, விளக்கம், எல்லாமே இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கும் தெளிவா இருக்கும். இதுல பார்வை இலக்கியத்துக்கு ஒரு புக்கு சரியா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறோம் சிலபஸ்ல. அடுத்த சிலபஸ்ல நம்ம பார்க்க போறது பார்ட் சி சரியா. ஸோ பார்ட் சி பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா இதுல இந்த பார்ட் சியை பொறுத்தவரை தமிழறிஞர் தமிழ் தொண்டுங்கிற சிலபஸ். ஸோ அப்போ பார்ட் சி தமிழறிஞர் மற்றும் தமிழ் தொண்டு. அப்போ தமிழறிஞர் மற்றும் தமிழ் தொண்டு அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்ட் சியில் இருக்கு, பகுதி சியில் இருக்கு. ஸோ இந்த தமிழறிஞர் மற்றும் தமிழ் தொண்டு இந்த டாபிக்ல கிட்டத்தட்ட ஒரு நமக்கு வந்து ஒரு 21 சாப்டர்ஸ் இதில் இருக்கு. இந்த 21 சாப்டர்ஸ்க்குமே எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 21 சாப்டர் பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி, தேசிய விநாயகனார் தொடர்பான செய்திகள், சிறந்த தொடர்கள் மற்றும் சிறப்பேர்கள் இதில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 21 சாப்டர்ஸ் இந்த பார்ட்ஸில் இருக்கு. தமிழறிஞர் தமிழ் தொண்டு அப்படிங்கிற இந்த சாப்டர்ஸில் ஒரு 21 இந்த டாபிக்கு ஒரு 21 சாப்டர்ஸ் இருக்குது. பட் இந்த 21 சாப்டர்ஸ்க்கான டீட்டெயிலாக நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போ ஸ்கூல் புக்கில் இல்லாத தலைவர் கலைஞர்கள் இதில் இருப்பாங்க. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சியை பற்றி நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்காது, மணியை பற்றி புக்கில் கொஞ்சம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் புத்தகத்தில் இல்லாத எக்ஸ்ட்ரா தகவல் நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஏன்னா சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம படித்தே ஆகணும். அப்போ நம்ம பார்ட் சிக்கு ஒரு புக்கு. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஹைடெக் அகாடமியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பார்ட் ஏக்கு ஒரு புக்கு போட்டோம். ஸோ இலக்கணத்துக்கு ஒரு புத்தகம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்ட் பியில் நம்ம ஒன்று படித்தோம். பார்ட் பி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இலக்கியத்துக்கு ஒரு புக்கு நம்ம பார்த்தோம். ஸோ இலக்கியத்துக்கு ஒரு புக்கு. அதே போல் பார்ட் சி. ஸோ இந்த பார்ட் சி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பார்ட் சிங்கிறது இலக்கியம், இலக்கியத்துக்கு ஒரு புக்கு நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இலக்கியத்தில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு நம்ம பார்த்தோம், பார்ட் சி இலக்கியம். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நம்ம பார்த்தோம் பார்ட் சியில் என்னென்ன டாபிக் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பார்ட் சியில் உள்ள எல்லா டாப்பிக்குமே பாருங்க பார்ட் சி. ஸோ பார்ட் சி நம்ம ஹைடெக் அகாடமியில் பார்ட் சிக்கு ஒரு புத்தகம் போட்டிருக்கோம். ஸோ பார்ட் சி என்ன புத்தகம்னா தமிழறிஞர் மற்றும் தமிழ் தொண்டுன்ற புத்தகம். ஸோ இந்த புத்தகத்தில் டீட்டெயிலாக இருக்கும் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த புத்தகத்துடைய சாம்பிள் காப்பி தான் நம்ம பார்க்க போகிறோம். சாம்பிள் PDF புக்கில் உள்ள கண்டென்ட் என்னெல்லாம் இருக்குது நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க. ஸோ இந்த பார்ட் சி பொது தமிழ், தமிழறிஞர் மற்றும் தமிழ் தொண்டு இதில் பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்களேன் கிட்டத்தட்ட எல்லா நம்ம சிலபஸில் உள்ள எல்லா டாப்பிக்கும் இருக்குங்க. ஒவ்வொன்றையும் நம்ம தேடி தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாரதியாரில் தொடங்கி பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி, தேசிய விநாயகம் பிள்ளையில் ஆரம்பித்து ஸோ டீட்டெயிலாக எல்லாத்தையும் பற்றியுமே பாருங்கள் எல்லாத்தையும் பற்றியுமே டீட்டெயிலாக இருக்கும். உணவே மருந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக. ஸோ இந்த உணவே மருந்து சாப்டர் ரிப்பீட்டடாக நமக்கு என்ன பண்ணுறது கேள்வி கேட்டே இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டாபிக், அதெல்லாம் நம்ம பழைய புக்கில் தான் இருக்குது, புது புக்கில் இல்லை. ஸோ அதில் வந்து எல்லாமே சாய்ந்திருங்காப்பியம், மயம்பெருங்காப்பியம், உலகம் சம்மந்தப்பட்டது, வேலுநாச்சார பண்ணது, தமிழ் மலைகளின் சிறப்பு எல்லாமே டீட்டெயிலாக நமக்கு பார்ட்ஸி புத்தகத்தில் இருக்குங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் ஒரு டாபிக் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாரதியாரை வந்து பாருங்கள், பாரதியாரை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்களா. ஸோ இங்கே பாருங்கள், பாரதியார் அப்படின்னு எடுத்தோன்னே அவருடைய இளமை பருவம் என்ன, ஸோ அவருடைய இதெல்லாம் சிலோட பங்களிப்பு என்ன. ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக நமக்கு கொஸ்டின், இதில் டீட்டெயிலாக நமக்கு இருக்குங்க. ஸோ பாரதியார் மட்டும் இல்லை, பாரதியின் கொட்டேஷன்ஸ்லாம் என்ன, பாரதியின் மேற்கோள்கள், ஸோ எல்லாமே இதில் இருக்கு. நீங்கள் தேட வேண்டாம், ஒவ்வொன்றும் தேட வேண்டாம். எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். ஸோ நூல்கள் மட்டும் நூலாசைகளா, எல்லா நூல்களை பற்றியும் டீட்டெயிலாக செய்து நமக்கு இந்த புத்தகத்தில் இருக்குது சரியா. ஸோ அப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் டீட்டெயிலாக நமக்கு இந்த புத்தகத்தில் இருக்குது. அப்போ ஓவரால் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழில் ஃபுல் ஸ்கோர் வாங்கணுமா, ஸ்கூல் புக்கு மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம நினச்சிடணும் கவர் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஹைடெக் அகாடமியுடைய இந்த புத்தகத்தை பார்ட் ஏ, பார்ட் பி அண்ட் பார்ட் சி இந்த மூணு புத்தகத்தை நம்ம ரெஃபர் பண்ணால் கண்டிப்பாக மார்க் வாங்கிடலாம்.